ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நம்மளோடு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை வரட்டும். நம்முடைய மக்களியோர் வட்டாரம் பந்தேகோசை கூட்டமைப்பின் சார்பில் இப்போது உபவாச ஜபங்கள் ஒவ்வொரு சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக பாஸ்டர்வங்க பால் பாஸ்டர் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஸ்தோத்திரம். கூடாது தாம்சாலம் பாஸ்டர் பாஸ்டர் காய் கத்தரை துடிக்கிறேன். சபை பாஸ்டர்களால் கத்தரை துடிக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் போல பழகிட்டோம். பண்பானவங்க நல்ல ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு ஆண்டர் தந்தார். எல்லா சபைகளிலும் இப்படி போய் செய்திகளை கொடுக்கவும் ஜெபிக்கவும் அந்த சபைகளை உற்சாகப்படுத்தவும் ஆண்டர் எங்களை பயன்படுத்துகிற விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்தரை நாங்கள் துடிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக தேவன் தந்த ஒரு வார்த்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 127 சங்கீதம் சங்கீதம் 127:5-6 வசனங்களை வாசிப்போம். வயதின் குமாரன் பலவான கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார். போதும் அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நானும் அடையாமல் சத்துருக்களோடே பேசுவார். கத்த நம்மோடு பேசும்படி உங்களுடைய கண்களை மூடி ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி ஆண்டவரே ஸ்தோத்திரம். பால வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அவைகளால் அம்பான துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவன். காலைகளை பாக்கியவனாய் கத்தர் மாற்ற நாங்கள் ஜெபிக்கிற சபைக்கு கத்தர் சொல்ல விரும்பினதை கத்தர் பேசுகிறான். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்வோம். இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே இந்த வேத பகுதியை கொண்டு கத்தர் பேசுவானாக. இந்த காலையில நான் உங்கள் மத்தியில பேச விரும்பின ஒரு தலைப்பு கொல்லனும் கொல்லப்பற்றை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கொல்லனும் கொல்லப்பற்றை என்ற ஒரு தலைப்பிற்காக எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ள சுருக்கமாக அந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசி உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்தலாம் சொல்லி நினைக்கிறேன். கொல்லன் கொல்லப்பட்டேன் ரெண்டு சொல்லி பார்க்கும்போது இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கட்டும். இங்கே பால வயதின் குமார பலவான கையில் இருக்கிற அம்பு அப்படி சொல்லி வேதம் சொல்கிறது. பால வயது என்று சொல்லும் போது வாலிப வயது கதறி சோதரம் வாலிபர்கள் பலமான கையில் இருக்கக்கூடிய அம்பு கோப்பனியாக வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுது. பிள்ளைகள் இதெல்லாம் கத்தரால் வரக்கூடிய சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த பிள்ளைகள் வாலிபர்களாக மாற்றப்படுகிறார். வாலிபர்கள் திடகாத்துமானவர்கள். இன்னை வாலிபர்களை உலக தேடுது, விஞ்ஞான துறைகள் தேடுது, கல்வித்துறைகள் தேடுது, வேலைவாய்ப்பு துறைகள். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு காலகட்டம். சபையிலும் வாலிபர்களுக்காக தான் நாங்கள் இப்படிப்பட்ட விசேஷ கூட்டங்களை நடத்துறதுலாம் பாஸ்டர் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ பாலியலுக்கு வாலிபர்கள் மிக முக்கியமானவர்கள். வாலிபர்கள் யார்? நம்ம எல்லாருமே வாலிபர்கள் தான். வயதானாலும் வயது முதிர்ந்தவனானாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபர்களாகவே நாம் இருக்கிறோம். சபைக்குள்ளாக வந்திருக்கிற அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாலிபர்கள் வாழ வயது. இந்த வாழ வயது பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறது சொன்னால் பலவான் கிறிஸ்துவின் கரத்திலே பயன்படக்கூடிய ஒரு அம்புக்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புதல். 80 வயதான பர்சிலா அவங்க கூட ஊழியத்தை செய்திருக்கிறார். அப்படி இருந்தால் வயது ஒரு பிரச்சனை இல்லை. விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கையிலே நல்ல பயன்படக்கூடிய அம்புகளாக மாறப்பட வேண்டும். சபைக்குள்ளாக வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கையில இருக்கக்கூடிய நல்ல ஒரு அம்புகளாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சொல்வோம். அப்ப அம்புக்கள் என்ன எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு அம்பு அப்படி வச்சிருங்க. நீங்க என்ன கேட்கிறவங்க ஒரு அம்பு. இந்த அம்பு பாருங்க பலவான் கையில இருக்க வேண்டும். ரெண்டாவது அம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு பலவான் கையில இருக்கிறது மீதி அம்புக்கெல்லாம் துணிக்குள்ள இருக்கு. அம்பார துணி என்று சொன்னால் தோல் பை என்று சொல்லி அர்த்தம். தோல் பை. அவ வேட்டையாடுகிற மனுஷர்களை நீங்கள் படத்துல பார்த்திருப்பீங்க.
வேட்டை அடிக்கிறவன் கையிலே ஒரு வில்லை வைத்திருப்பான், அம்பை வைத்திருப்பான். பின்னால் ஒரு பெரிய நீளமான ஒரு பையை தொங்கப்பட்டு அது நிறைய அம்புகளை பின்னாடி சொல்லி வச்சிருப்பான். இந்த பின்னாடி அம்புதாக நீங்கள் எத்தனை விசுவாசிகள் விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா இந்த அம்பான துணி நிரப்பப்பட்டது, நிறைய அம்புகள் உள்ள இருக்க. அதான் ஒரு சபை விசுவாசிகள் ஒரு கூட்டம் இதெல்லாம் பார்க்க ஒரே அம்பால துணி இருக்கிற அந்த தோல் பைக்குள்ளாக 50 அம்பு உள்ளாவே அடுக்கி வைக்கப்படுகிறது. சபை விசுவாசிகள் சபைதான் ஒரு ஐக்கியம். நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கிறோம், தேவன் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லா மகிமை ஆற்றல் செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவருக்கு எல்லையே சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லாருடைய நோக்கம் நம்முடைய நாடு பலமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கன மகிமையை கொண்டர வேண்டும். அதுதான் மேலும் சொல்லுது. ஆமா, கர்த்தருக்கு கனத்தை மகிமையும் செலுத்துங்கள் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ அம்பார துணியில் இருக்கக்கூடிய எல்லா அம்புகளுடைய முதல் நோக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பலமான கையில் இருந்து ஏற்ற காலத்தில் எப்பொழுது அவர் எய்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் ஒன்று அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அல்லையா சொல்வோம். நம்மளாட்டு முந்தி அம்பது பின்னிலிருந்து போக கூடாது. தேவன் எப்பொழுது உங்களை எய்து அந்த இடத்துல அந்த திட்டப்படியின இலக்கை அடைவதற்கு தேவன் எய்கிறாரோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கையில அடங்கி இருக்க வேண்டும். அல்லையா சொல்லுவோம். நீங்க நல்ல சாப்பாடுதான் பலசாலியதான் எப்பேற்பட்ட சத்துருக்களையும் யானையும் சிங்கத்தையும் அடித்து வீழ்த்தக்கூடிய பலவர்களுக்குள்ள இருக்குதா என்றாலும் விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா அம்பார துணிக்குள்ள அடங்கி இருக்கிற அனுபவம் அது சபைக்குள்ள காட்டு. சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் அமைதியா இருக்கும், அடங்கி இருக்கும், சத்தமே காட்டக்கூடாது, பேசக்கூடாது. இது தேவ சமூகம். இங்கே சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்பார துணிக்குள்ள அமைதியா இருக்கிற நீங்க பலசாலி தான், ஆண்டவர் கையில் இருக்கிறவங்க தான், வந்தவுடனே சிலர் ஆசீர்வாதம் எதிர்பார்ப்பாங்க. ஆசீர்வதிக்கப்படையே வந்த 3 வாரம் ஆச்சு, 5 வாரம் ஆச்சு, அதுக்கு வருத்தமாகி விட்டதே, பொறுத்திருங்கள், ஏற்ற காலம் உங்களுக்கு வரும். ஒரு காலம் வரும்போது ஆண்டவர் உங்களை ஆண்டவரே உயர்த்தி எழுத்து பண்ணுவார். அல்லையா சொல்லுவோம். ஆண்டவரத்துல வந்தவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த அம்பார துணியில் இருக்கிற அம்புக்கு ஒரு நாள் வேலை வரும். ஒரு நாள் இந்த அம்பு சத்துருவை வீழ்த்தும். ஒரு நாள் இந்த அம்பு எஜமானுடைய சித்தத்தை அது நிச்சயமாக நிறைவேற்றும். அப்படின்னா அம்புக்கு ஒரு காலம் வரும். அது வாரது மாதிரி உங்களுக்கு ஒரு கால் காட்டு வச்சிருக்கோம். அது வரைக்கும் அமைதியாகவே இருக்கும். குறித்தீனும் தேவை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்தீனும் தேவை உயர்த்திடுவார் அப்பார துணிக்குள்ள இருக்கிற அம்புகளுக்கு அந்த 3 காலி ஒன்று எஜமான் அந்த வேட்டையாடுகிறவனுடைய அந்த காலி குறி தவறாமல் போய் அந்த இலக்கு அடையணும், சத்துல வீழ்த்தணும், அது வரைக்கும் அமைதியாக அடைஞ்சிருக்கணும். இது அம்புகள் நாம் செய்ய வேண்டிய காரியம். இந்த அம்புல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த காரியங்கள் உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். இந்த அம்பு பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பான அம்பாக இருக்க வேண்டும், நல்ல கூர்மையான அம்பாக இருக்க வேண்டும். அப்போ இதை பாருங்க, நல்ல கூர்மையான அம்பு, கூர்மையான அம்பு இல்லாமல் இருந்தா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. கூர்மையான அம்புக்காய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் 45வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, உம்முடைய அம்புக்கள் கூர்மையானவைகள். வாசித்து பாருங்கள், 45:5 வசனம் சங்கீதம். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் போதும். மனபாள கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட
சங்கீதம் 45 45வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நம்மை நேசிக்கிற நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அந்த அம்பத்தில் கூர்மையான அப்படின்றால் மனவாழ்க்கை சபையை நீ ஒரு கூர்மையான அம்பாக மாற்றப்பட வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் வயதானவர்கள் வயதான சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நீங்கள் கூர்மையான அம்பாக மாற்றப்பட வேண்டும். பலமான கையில் இருக்கக்கூடிய நல்ல சாப்பிடல ரொம்ப பலத்த நம்ம வேதம் சொல்லுது. பிரசங்கியில படிக்கும் போது ஒரு கோடாதி மனங்கள் மலுந்தலாய் என்று சொன்னா அதிகமான பலத்தை நம்ம பண்ணுமா செலவழிக்க வேண்டியதும். உங்க வீட்டுல நீங்க மீன் அறுக்கிறீங்க, மீன் அறுக்கிற கத்தி நல்ல ஒரு சாப்பிடல ரொம்ப மழுங்கி போச்சு. ஆமா 10 வருஷமா அந்த கத்தியை பயன்படுத்திப்படுத்தி இப்ப மீன் செதுன அளவாது அதுக்கு எதுவும் வெட்டுப்படாது. எப்படி இருக்கும், ஒரு மரத்தை தான் வெட்டுறீங்க, உங்க வெட்டி நல்ல ஒரு சாப்ட்னஸ் இல்ல, வெட்டி 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 கையெல்லாம் பிஞ்சி இல்லையா. அதே நேரம் நல்லா அதை வெட்டி கொட்டி அந்த குடியாக்கி நல்ல சாப்ட்னஸா இருந்தா ஒரே வெட்டி ஈஸியான காரியம் முடிஞ்சிடும். ரொம்ப பலத்தை நம்ம செலவழிக்காத போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு கூர்மையான இருக்க வேண்டும். எப்படி மனவாளுடைய அம்புக்குள் கூர்மையாக இருக்கிறதோ ஒரு சபையிலே விசுவாசிகள் கூர்மையான அம்பாக மாற்றப்படுது. இதுதான் அந்த எஜமான் விரும்புகிறேன். ஆமா சும்மா பழைய ஒரு அபிஷேகம் 1980 அபிஷேகம் ஆமா 96 அதை செய்ய மாட்டேன். நான் தான் முதல் ஆளு மூத்த விசுவாசிகள் நல்ல காரியம். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்னஸ் தெரியுது அதாவது முக்கியமானது இல்லையா சொல்லுங்க. ஆனாலும் நல்ல பாசம் தான் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனாலும் நல்ல பயம்தான் ஊர்ல வந்து விசாரிப்பாங்க நல்ல பயம்தான். ஆனாலும் சம்பந்த விசாரிக்க போனேன் ஒரு மிலிட்டரியாக விசாரிச்சேன் அப்ப சொன்னாங்க எல்லாம் நல்ல பயம் நல்ல சம்பளம் எல்லாம் போனோம் பேசிட்டு தயாரிச்சது. ஆனாலும் ஊருக்கு வந்து 4 பேருக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுவோம் வேற ஒரு பிரச்சனையும் நல்ல சொல்லுங்க. ஆண்டு வேலை பிரச்சனை ஆனாலும் நல்ல சம்பளம் தான் சேர்ந்து 90,000 சிப்பாயிரம் எல்லாம் சேர்ந்தா ஆனாலும் நீங்க நல்ல விசுவாசி தான் ஆனாலும் அப்படி சொல்லி பாச சர்டிஃபிகேட் கொடுத்தா போச்சு போக்கு இல்லையா சொல்லுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆனாலும் என்பது வரவே கூடாது பட்டு வரவே கூடாது. அதனால விசுவாசிகள் பாத்தீங்கன்னா நல்ல கூர்மையானவர்களா இருக்கணும், நல்ல சாப்னஸ் இருக்கணும், கத்தனை ஸ்தோத்திரம் நல்ல அம்புக்கள் அப்படி அடிச்சோம் என்ன பிரயோஜனம். நீங்க அப்படி ஒரு அம்பா இருக்க கொல்லப்பட்டாங்க
ஒரு கொள்ளை இருப்பாரு, கொல்லப்பட்ட இருக்கும். நான் போயிருக்கேன், அப்ப எல்லாம் ஒரு பியாத்தி அடிக்கணும்னா 50 பைசா எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் அடிச்சு தருவாரு. பியாத்தி வெட்டுத்தி மம்மாட்டி எல்லாம் கொல்லப்பட்டை போவாது. எங்கேயுமே மரிச்சின் வலையில பயன்படுத்தவே அந்த காலம் அப்படி பயங்கரமா காலம் எல்லாம். ஆமா, கொல்ல மாதிரி எல்லாம் பிடிக்கிறது பெரிய பாட்டு. ஆமா, பியாத்தி கொடுத்தீங்கன்னா அவன் அடிச்சு தந்தீங்கன்னா போன வரா அவ்வளவு பிசி. ஆமா, கொல்லர்கள் அவ இப்ப பார்த்த கொல்லன், நீ ஒரு கூர்மையான அம்பாக நீங்க மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டனுடைய உலைக்களத்துக்குள்ள போகணும். கொல்லனுடைய கைக்கு நீங்கள் போக வேண்டும். முதல் உள்ள தாளந்தங்கள், திறமைகள், படிப்புகள், ஞானங்கள், நம்முடைய பணங்கள், ஆஸ்திகள் இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கார். எல்லாமே ஆண்டவர் கையில கொடுக்கணும். ஆண்டவரே எல்லாமே கையில கொடுத்து சொல்லி ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவர் என்ன பண்ணார், அதை அடிச்சு நல்ல கூர்மாக்குவார். ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தா ஒரு படிப்பு கொடுத்தீங்கன்னா படிப்படி சாப்பாக்குவாரு, வேலையை கொடுத்தீங்கன்னா வேலையை சரி பண்ணிடுவாரு. எல்லாம் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்திலே நாம் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிக்கிறார், இப்ப போட்டு கொல்ல என்ன பண்றாரு, அடிச்சு நல்ல நல்ல விரும்புற மாதிரி கொண்டு வருவாரு. இப்ப பாருங்க, இதற்கு உதாரணம் 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம். அங்கே நீங்கள் படிக்கும் போது 13வது அதிகாரத்தில் தாவீதுக்கும் யோனத்தான், சாரி சவுலுக்கும் யோனத்தானுடைய கையில் மட்டும்தான் பட்டயம் இருந்ததே தவிர வேற ஒரு மக்களுக்கு கையில் பட்டயம் இல்லை. 600 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இப்ப 600 பேர் பட்டயம் இல்லை, சவுலுக்கு கையிலையும் சவுலுடைய மகனுடைய கையில மட்டும்தான் பட்டயம் இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே படைக்கணும். அப்ப பட்டயம் இல்லை என்று சொன்னால் நீங்க எதிரியை மேற்கொள்ள முடியாது, நீங்க எஜமானுடைய சித்தத்தை செய்ய முடியாது, சாத்தானுடைய கிரிகளை நீங்கள் அழிக்க முடியாது. இந்த உலகம் இன்றைக்கு சாத்தானுடைய பொல்லாதினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சாத்தான் முன்னரை போல கீழே விழுகிறதை பார்த்து இயேசு சொல்கிறார், இன்னைக்கு சாத்தானை நீங்கள் எதிர்க்கணும் சொன்னா உங்க கையில நல்ல பட்டயம் இருக்க வேண்டும். நல்ல சாப்பான கனிகள் நீங்களே மாறிடும், நீங்களே பட்டயமா மாறணும். அங்க அந்த பட்டயத்தை சாப்பாடுவதற்கு கொல்லனா ஒரு கொல்ல கூட இஸ்ரவேலுக்குள்ள இல்லை, கொல்லனே இல்லை. அதனால பிலிஸ்தன் சொல்லிட்டான், என்ன இருந்தாலும் இஸ்ரவேல் மக்கள் இல்லாததுனால அவன் பட்டயத்தை கூர்மையாக்குவதற்கு நம்ம இடத்துல வந்துடுவான். அதனால நம்ம ஒரு காரியங்கள் பட்டயத்தை கூர்மையாக்காதபடிக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அதை பார்த்து கொண்டிருக்கணும், ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, ஒருவேளை தெய்வத்தை சேர்ந்து வந்து கூர்மையாக்கிட்டு போயிடுவான், ஒருவேளை இந்த பாலப்பழ மக்கள் வந்து கூர்மையாக்கிட்டு போயிடுவான். காலமா இருந்துருங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் சாப்பாகவே கூடாது. அலேனியா சொல்லுங்க, இதுதான் சாத்தானுடைய திட்டம். நீ சபையில உட்காந்துங்க, வந்தியா ஞான சேலத்திலே ஓகே. ஆமா, திருவந்தே பரவாயில்ல, போயிடலாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அந்த மாதிரி ஜீவிக்கீங்க, நடந்துங்க, உபத்திரத்தின் மணிப்பூர்ல அவ்வளவு கஷ்டப்படுகிறார், வட இந்தியாவில் ஊழியர்கள் உத்தரப்பிரதேச எல்லாம் போய் பாருங்களோ இந்த உலகத்தில் பிரச்சனைகள். ஆமா, கிறிஸ்துக்குள்ள வருவது உபத்திரவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சிவனா சபைக்கு சொல்கிறார், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் நீ என்ன பண்ண, மரண பரியந்தம் உண்மையாய். அதான் ஆண்ட சொன்ன சபையில என்ன சொல்லியிருக்க, வீடு தருவோம், பிள்ளை பாக்கியம், கல்யாணம் நடக்கும், அது நடக்கி நடக்குமா சொல்லி எங்கேயாவது பவலம். அப்போ சில நாங்களாம் அப்படி சொல்லி உங்களை என்ன கூப்பிட்டு இருக்கிறோம், அல்லையா சொல்லுங்க, பாவலேயே அப்படி ஒண்ணுமே சொல்லுங்க, வாங்க உங்களை சொத்து கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், எங்கேயுமே அவர் சொல்லு. கத்திரி சோதர இங்க வந்தாலே பாடு பாடு பிரச்சனை சோதர. ஆமா, போராட்டம் போராட்டம், நிந்தை, கஷ்டம், நஷ்டம், இழப்பு, இதுதான் இருக்கும் என்று சொல்லிதான் பைபிள் படிச்சு. அதான் 10 நாள் உபத்திரம் தான், சிம்மனா சபையே உனக்கு உபத்திரம் தான், சபையே உனக்கு உபத்திரம் தான், விசுவாசியே உபத்திரம் தான். ஆமா,
சோதனை அதுக்கு பெல்லாம் பத்திரத்தில் போட்டு ஆண்டவர் பட முடியல வெள்ளியே போனாங்க வெள்ளிய கூட தட்டாண்ட கொடுத்தாச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு புலிசை சேர்த்து தாச்சுன்னா சேர்த்து தந்துடுவாங்க ஆமாம் அதுக்கு கூட ஒரு மணிக்கெல்லாம் ரெண்டு மணிக்கெல்லாம் தான் உழக்கலாம் ஆனால் நமக்கு அப்படி இல்லை விசுவாசிகள் அப்படின்னு அதை விட பெருசு எங்கள் ஊழியக்காரங்க பரிசுத்தவங்க பாசு தான் பேர் ஆனால் நாங்கள் படுற பாடெல்லாம் உலகத்துக்கு மேலே நிற்கிற கதை தான் அல்லேலூயா சொல்லுங்க அதை நிற்க முடியாது உறங்க முடியாது சாப்பிட முடியாது ஆமாம் அந்த அளவுக்கு வேலைகள் ஆமாம் உங்களை ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பிள்ளையை பார்க்க முடியாது நாங்கள் இந்த சமையலும் நேர்த்த பிள்ளைகளையும் பார்த்து பிரசனத்துக்கு போகணும் நல்லது போகணும் கல்யாணத்துக்கு போகணும் ஒரு கெட்டு போகணும் பிறந்ததை போகணும் எல்லாத்துக்கும் தலைப்பிலிருந்து நிச்சயம் பண்ணும் படிக்கிறோம் 41:15 வாசிங்க பாப்போம் இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் புதுசும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரங்களாய் மாற்றுகிறேன் அதான் ஜேசிபியை கொடுத்த அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசி பாருங்க ஏசாயா காலத்திலே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாங்க நீ அதனால என்ன பண்ணுவ மலைகளை உடைத்து குன்றுகளை என்ன பண்ணுவேன் கவடு பொடி ஆக்கி எவ்வளவு பெரிய வாக்குத்தம் பண்றாங்க நீங்கள நான் மாற்றப்படுவதற்கு
Kalau mau antara kata recipa, ada yang sulit kan? Mau antara kondu baru mau antara recipa, mau antara kondu hasil baru juga recipa.
உன்னை நிச்சயமாக பயன்படுத்துவது உண்மை. அந்த நேரம் காலம்
கத்தர் பேதருக்கு ஏத்த அம்பு தெரியும் என்று சொன்னால் உன்னை எந்த இடத்துல எந்த வீட்டுக்கு எந்த சகோதரியை ரட்சிப்பதற்கு எந்த குடும்பத்தை ஆபாயப்படுத்துவதற்கு யாரை அனுப்ப வேண்டுமோ உன்னை கத்தர் பயன்படுத்துவார். இந்த பற்காலம் ஒரு அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கலாம், ஒரு வல்லமையை கொடுக்கலாம், ஒரு அழைப்பை கொடுக்கலாம். Kuntilanak tak boleh beri aku.
ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுப்பார். ஒரு புதிய அபிஷேகம் தரும். ஆண்டவரே இந்த செல்வர் முகாம் இந்த ஊழிய நாட்கள் ஒரு வித்தியாசமான நிதியாய் ஊழியத்தை கத்தர் உருவாக்க பறக்காய் சகோதரர் உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே விசுவாசிகளை பயன்படுத்துங்க. பாஸ்டர் கூட நின்று நல்லபடியாக இந்த ஆண்டவரே இந்த சப வளர நாங்கள் சொல்லிக்கிறோம். அநேக மலைகள் உள்ள வளர்க்க மாட்டது, அநேக குஞ்சுகள் உடைக்கப்பட்டு வரட்டும், அநேக மக்களை கொண்டு வரும், இந்த அநேக அம்புகளை இந்த அம்பால தூணிக்குள்ள நிரப்பதாக இந்த இடம் இருக்கிறதப்பா. திருவந்தக்கு நிறைய ரசம் காலியாயிருக்கிறது. ஆண்டவரே இந்த பாயெல்லாம் வலிமையா இருக்கு, ஆண்கள் பக்கம் வலிமையா இருக்கிறது. ஆண்டவரே இந்த பக்கம் எல்லாம் ஜனங்களை கொண்டு வாங்க, சகோதரிகளுக்கு புருஷமாக கொண்டு வாங்க, சகோதரிகளை பிள்ளைகளை கொண்டு வாங்க, பேர பிள்ளைகளை கொண்டு வாங்க, மருமக்களை கொண்டு வாங்க, இந்த பாலப்பள பகுதியிலிருந்து கனவான்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே எந்த மலை உடச்சாலும் உடப்படாம இருக்கிற மலைகளை இந்த விசுவாசிகளை கொண்டு ஆண்டவர் சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.